ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த கிளாரிங் தாட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் வீட்டில் உள்ள பொருள்களை வச்சே ரொம்ப ஃப்ரிஸியான ஹேரை எப்படி ஸ்மூத் ஆக்குறதுங்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம அரை மூடி தேங்காவை துருவி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இதுலேருந்து நமக்கு தேங்காய் பால் தான் தேவை, அதனால் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் பாலில் லாரிக் ஆசிடுங்கிற பொருள் இருக்குது, அது நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்து ஹேர் ஃபால் ஆகாமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தேங்காய் பாலில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நம்ம முடிக்கு நல்ல ஒரு ஷைனிங்கையும் நல்ல ஒரு ஸ்மூத்தனிங் எஃபெக்டையும் கொடுக்கும். இதோடு நம்ம அரைக்கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். தயிர் நம்ம முடியை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நமக்கு லெமன் ஜூஸ் தான் தேவை. முதல்ல நம்ம ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸில் விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால அது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும், டேண்ட்ரஃப் வராமையும் தடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் நம்ம முடியோட வேற நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துட்டு நல்லா நம்ம ரூட்லேருந்து நம்ம டிப் வரையும் அப்ளை பண்ணணும். முடியை வந்து செக்ஷன் செக்ஷனாக பிரித்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஷாம்புவை போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வாரத்துக்கு 2 முறை வந்து யூஸ் பண்ணிட்டு வாங்க. நல்லா உங்கள் ஹேர் வந்து ஸ்மூத்தாகி சிக்கலாம் விழாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.